வெல்கம் டு சுஜீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி நான் காட்ட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் அது அதோடய ஃப்ளேவரோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகாமல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு யூஸ் பண்ணோன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லை, ஃப்ளேவர் மாறிடுது. அது மட்டும் இல்லை, அது ஒரு மாதிரி லைட்டாக க்ரீனிஷ் கலரில் மாறிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் வந்து ஊறுகாயெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நம்ம ட்ரீட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட கலரும் மாறாது, உங்களுக்கு வந்து அதோட ஃப்ரெஷ்னஸும் அப்படியே ரீட்டைன் ஆகும். இன்றைக்கி வந்து நான் காட்டுற ப்ரொப்போர்ஷன் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 1 to 1.5 மந்த்ஸ் வரும், இல்லை கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 2.5 மந்த்ஸ் வரைக்கும் வரும். அந்தளவு தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறையாவே இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாட்டில்ஸில் கிடைக்கிது, ஆனால் வந்து அதெல்லாம் ஹெல்தி கிடையாது, அதில் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அதை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிறதுக்காண்டி. ஆனால் அதே மாதிரி அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து வீட்டில் எளிமையான முறையில் எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், நல்ல பெரிய பல்லாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து அதில் பாதி அளவு இஞ்சி எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாதிக்கு பாதி நம்ம சேர்க்கணும், எவ்வளோ வெள்ளைப்பூடு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவு வந்து இஞ்சி சேர்க்கணும். அடுத்ததாக வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, குக்கிங் ஆயில் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அடுத்ததாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயும் உப்பும் வந்து நம்ம ஊறுகாய்க்கு எப்படி சேர்ப்போமோ அந்த மாதிரி இதில் சேர்த்து பண்ணோன்னா தான் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். தண்ணி வந்து சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது, தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும், உங்களுக்கு வந்து ஃப்ளேவரும் மாறிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா உப்பை நல்லா வறுத்துக்க போகிறேன். உப்பை எதுக்காண்டி நம்ம வறுத்து சேர்க்குறோம் அப்படின்னா உப்பில் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நம்ம வறுத்தோன்னா போயிடும். மெயினாக வந்து நம்ம ஈரமே சுத்தமாக இல்லாமல் பண்ணுறோம், அதுக்காண்டி தான் இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உப்பை நல்லா வறுத்துட்டு லேசாக அதோடய கலர் மாறும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுறணும். நீங்கள் சூட்டோடு சேர்த்தீங்கனாலும் அந்த சூடு வந்து இஞ்சி பூண்டில் பட்டுச்சுன்னா இஞ்சியும் பூண்டிலையும் இருக்க தண்ணி எல்லாம் விட்டு அதுவும் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் உப்பை வறுத்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அரைச்சி இஞ்சி பூண்டோடு நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுல. ஊறுகாய்க்கும் வந்து நம்ம இதே மாதிரி தான் பண்ணுவோம். மெயினாக வந்து தண்ணி எதையுமே ஆட் பண்ணாமல் ஊறுகாய் பண்ணணும், அப்போ தான் கெட்டு போகாமல் உங்களுக்கு நீண்ட நாள் இருக்கும். இப்போ உப்பை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், சுத்தமாக ஈரப்பதமே இல்லை, அது வந்து இந்த மாதிரி உதிரி ஆயிரும், உங்களுக்கு நல்லா வறுபட்டுருச்சுனாலே ரொம்ப உதிரி ஆயிரும். இப்போ அதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா சாப் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைனாக வந்து கத்தியில் கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா ஒரு சில இடத்துல வந்து அது பெருசு பெருசாக அரைப்படாமல் இருக்கும், அது உங்களுக்கு சரியாக வராது. அதனால் நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி எலக்ட்ரிக் பிளெண்டரில் ஃபஸ்ட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருவேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்துக்கிறேன். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணோனாலே நல்லா ஃபைனாக சாப் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர், நல்லாவே உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஆனியன் கூட இந்த மாதிரி சாப் பண்ணலாம் பாருங்கள், 2-3 வாட்டி நம்ம பண்ணோனாலே நல்லா ஃபைனாக சாப் ஆகிடும். இப்போ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே வெள்ளைப்பூடையும் நான் அப்படியே சாப் பண்ண போகிறேன். வெள்ளைப்பூடு பாருங்கள் நான் உரிச்சு மட்டும்தான் வச்சுருக்கேன், பெரிய பெரிய பல்லாக இருக்குது. இதை போட்டோனாலுமே இதுவும் ஒரு 2-3 வாட்டியில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடும். பாருங்கள் நல்லா ஃபைனாகிடுச்சு. இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா பூடையுமே இந்த மாதிரி நான் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டை நல்லா சாப் பண்ணியாச்சு. பேஸ்ட் வந்து நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து அரைக்க போகிறேன். அதை எடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன். சின்ன ஜாரில் நான் அரைக்கிறனால 2-3 பேட்சஸாக போட்டு இதை அரைக்க போகிறேன். இப்போ வந்து டைரெக்டாக இஞ்சி பூண்டை வந்து நம்ம மிக்சியில் ஓட்டணும் அப்படின்னா ஒரு சில சமயம் அது சுத்தாது, அதுக்காண்டி தான் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் வந்து அரைப்படுறதுக்காண்டியும் சேர்க்குறோம், அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதை
இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு பாருங்கள், எண்ணெய் நம்ம சேர்த்து பண்ணனால ஈஸியாக அரைப்பட்டுருச்சு, பீசஸ் எதுவும் இல்லாமல் ஈஸியாக அரைப்பட்டுருச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லா பேச்சஸும் அரைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு, அதை சேர்க்கணும். அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த மாதிரியே பாக்கி இருக்க எல்லா இஞ்சி பூண்டையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஆயில் வந்து எவ்வளோனாலும் சேர்க்கலாம், அது வந்து ப்ரிசர்வேட்டிவ் தான், உங்களுக்கு நிறையா சேர்க்குறனால தப்பு கிடையாது, எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா இஞ்சி பூண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபைனாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு, அதுவும் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு, அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வறுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு வந்து எல்லா பக்கமும் அந்த பேஸ்ட்டோடு கலக்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணுறப்பயுமே ஈரம் இல்லாத ஸ்பூனாக இல்லாட்டி ஈரக்கையோடு எடுக்காமல் சேஃபாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மந்த்ஸ் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ளேவரும் மாறாமல் அப்படியே இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு. அடிக்கடி வந்து பிரியாணி இந்த மாதிரி இஞ்சி பூண்டு ரெசிபி யூஸ் பண்ணி பண்ணுற ரெசிபிஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பல்காக அரைச்சி வச்சோம் அப்படின்னா, ஏன்னா அவசரத்தில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோப்போ இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக தேவைப்படும். நம்ம மிக்சியில் அரைச்சோனால அது அரைப்படாது கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணோம்னா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சீக்கிரமே நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.